எல்லாருக்கும் வணக்கம். இந்த இது வந்து குக்கு கிளாக் சார். இது இது ரிப்பேருக்கு வந்தது. இது இது வந்து பேக் சைடு வந்து இப்படி தான் கழட்டணும். ரொம்ப கஷ்டம் வெளியெடுக்கிறது. எவ்வளோ ரஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஆசிட் போட்டு லோஷன் போட்டு ஊற வச்சே தான் இது வந்து க்ளீன் பண்ண முடியும். இது இப்போ இது மேலே இருக்கிறது வந்து இந்த குருவி பாருங்கள், அதை தெரிந்து பாருங்கள். இதுதான் அந்த குருவி சவுண்டு வர்றது. இதுதான் ஒவ்வொரு டைமுக்கு பெல் அடிக்கும்போது 1, 2, 3 எப்படி எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைமுக்கு வந்து குருவி மாதிரி கூன்னு கத்திட்டு போகும். அதுதான் குக்கு கிளாக். இதோட மிஷினு இதுதான். ரிப்பேர் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ ரஸ்ட்டு ப்ளஸ்ஸு வந்து அந்த ஒட்டடை அடிஞ்சு அப்படியே வச்சுருக்கிறாங்க 1 வருஷம் 2 வருஷமாக. அதனால் இதை வந்து ஃபுல்லாக இப்போ வந்து ஆசிட்டில் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் மிஷினு அந்த டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாம் போகும். இதுலேயும் அதே மாதிரி தான் சார். அந்த மாஸ்டர் கிளாக்கில் எப்படி வருதோ அதே சேம் கண்டிஷன் தான் இதுலேயும் வரும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஆகிடும் சார். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை மாதிரி இருக்கும். எவ்வளோ கிளியராக இது பாருங்கள். அந்த ரஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆசிட் போட்ட உடனே மிஷின் வந்து பல பலன்னு ஆகிடுச்சு. இது வந்து அலாரம் எத்தனை மணி அடிக்கிறது வந்து ஸ்ட்ரைக்கிங். அதாவது அந்த ரிவக்ஸ் கிளாக்னு ஒன்று வருது. அந்த ரிவக்ஸ் கிளாக்கோட ஸ்டைல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டினா, இப்போ நம்ம முள் திருப்புறோம்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த முள் எந்த டைமில் திருப்புறீங்களோ அந்த டைம் இது கரெக்டாக அடிக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. குருவி கூட பாருங்கள், வெள்ளை நல்லா வெள்ளையாகிடுச்சு பாருங்கள். க்ளீன் பண்ணி பல பல பலன் இருக்குது. அந்த குருவி எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் இப்படி தான் இது ஆக்ஷன், குருவியோட ஆக்ஷன். இது வந்து மேட் இன் ஜெர்மன் சார். நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் இல்லை. ஒன்லி ஜெர்மன் தான் இது. ஜெர்மன் மேக்கு தான் இது மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த குருவி சத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த வெறும் பேப்பரில் தான் அந்த சவுண்டு வருது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பிரிச்சாச்சு. இதோட கேபினட் இது. இப்போ வந்து இதில் ஃபிட் பண்ணணும். உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் செக் பண்ணி வைக்கணும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ். எப்படியும் ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் இது. அதாவது இவங்க வாங்கி கஸ்டமர் வந்து இந்த கிளாக்கை வாங்கி 15 இயர்ஸ் அப்படி இருக்கும். எப்படியும் ஒரு 28,000 அப்படி வரும் சார் புதுசு. பாருங்கள் இதையும் கற்றுங்க. குக்கு கிளாக் ரெடி பண்ணுறது இப்போ யாருமே இல்லை. குக்கு கிளாக்குன்னு சொன்னாலே அப்படிலாம் என்ன நம்மளாம் யாரும் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி என்கிட்ட வந்தது. இது இதை மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு கேபினெட்டில். கேபினெட்டில் ஸ்குருலாம் டைட் பண்ணி அடுத்தது ஓட வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கேபினெட்டில் மாட்டியாச்சு. இந்த செயின் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள். அது வந்து லாஸ்ட்டில் காட்டுற பாருங்கள். இதில் மெயின் ஸ்ப்ரிங்லாம் கிடையாது. குருவி பாருங்கள் இப்படி வந்து நிற்கும் வெளியில். மெயின் ஸ்ப்ரிங் கிடையாது இதில். அந்த இதில் ஒரு வெயிட் மாதிரி ஒன்று மாட்டுவோம். அந்த வெயிட்டு தான் வந்து கிளாக்கை ஓட வைக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான மைண்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த செயினை எப்படி கட்டுறது எப்படி மாட்டுறதுன்னு அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த செயினை வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த 4 வோல்ட்ஸ் கொடுத்துக்குறோம். 4 வோல்ட்ஸில் எதில் கரெக்டாக உட்காருதோ அதை நம்ம அதில் ஃபிட் பண்ணி அதை வந்து டைரெக்ஷன் நேராக வைக்க காட்டணும். இதையும் கொஞ்சம் அந்த மாஸ்டர் கற்றுக்கிட்டீங்கன்னா இதை ஈஸியாக செஞ்சிடலாம். மாஸ்டர் கற்றுக்கிற வரையும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் ஈஸியாகிடும் உங்களுக்கு. செயினில் இந்த வெயிட்டு, இந்த வெயிட் வந்து 380 கிராம் இது. அது பாருங்கள், ஒரு சைடு காலியாக இருக்கிற சைடு நம்ம இழுத்தோம்னா இந்த வெயிட் வந்து மேலே ஏறும். ஏறுது பாருங்கள். இந்த வெயிட்டு மேலே ஏறும் போது இந்த வெயிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கணும். இன்றைக்கி காலையில் கொடுத்துட்டிங்கன்னா 4 மறுநாள் காலையில் பார்த்தா அது கீழே இருக்கும். மறுபடியும் அது மாதிரி இழுத்து விடணும் காலையில். இதுதான் சாய் கொடுக்குறது. இதில் இந்த வெயிட்டு கீழே இறங்கும் போது இந்த நடுவில் வந்து வீல் மாதிரி கொடுக்குறாங்க. அது ஆடுது பாருங்கள். இது ஆட 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 என்ன பண்ணணும், வெயிட்டு கீழே இறங்கும். திரும்ப மறுநாள் காலையில் இழுத்து விடணும். அதோட ஸ்டைல் தான் இது. ஒன்று பெல் அடிக்கிறதுக்கு, அதான் குக்கு கடை அலாரத்துக்கும், இன்னொன்று ரன்னிங்க்கும் இது சேர்த்து வச்சுருக்காங்க. இதில் லெட்டர்ஸ் பாருங்கள், ரோமன் லெட்டரு அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதான் சார், இதில் இயற்கை வேலைப்பாடு. அந்த நம்ம உட்டில் என்னென்ன டெக்னிக்கலாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஆர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல ஆர்டிஸ்ட்டு தான் செய்ய முடியும் அதெல்லாம் பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை நல்லா கற்றுங்க. ஏன்னா குக்கு பண்ணுறதுன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் செய்ய முடியும். ஏன்னா இதை கட்டுறதுக்கு அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நமக்கு இது நல்ல சான்ஸ்லாம் கிடைக்குது. அதனால் நம்ம கட்டுறோம். அதை 4 பேர் நீங்கள் கற்றுங்க. கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது. மாஸ்டர் எப்படி கட்டுறீங்களோ அதே ஸ்டைல் தான் இதுவும். என்ன ஒன்று, அதில் ஸ்ப்ரிங் இருக்கும், இதில் ஸ்ப்ரிங் இருக்காது. இதை நீங்கள் தைரியமாக கட்டலாம். குருவி கத்துறது எல்லாமே வரும் இதில். ஒவ்வொரு டைமுக்கும் ஒன்று கத்தும். 1, 2, 3 அது இது பண்ணிக்கும், மெயின்டைன் பண்ணிக்கும். நீங்கள் தப்பாக அடிக்குதுன்னு இதில் ஃபால்ட்டே வராது. இப்போ 6 இருக்குது, நீங்கள் கடகடன் 9 திருப்பினீங்கன்னா 9 அடிக்கும். மாஸ்டரில் அப்படி வராது. மாஸ்டரில் 6 அப்புறம் 7 தான் அடிக்கும். இது அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் திருப்புறீங்களோ அத்தனை டைம் வந்து உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதிலே மாறிடுற மாதிரி சிஸ்டம். அதுதான் அந்த ரிவக்ஸுன்னு ஒரு கிளாக் வருது.
அதோட சிஸ்டமேட்டிக்கு இதில் இருக்குது. ஏன்னா ரிவெக்ஸும் மாஸ்டர் மாதிரி தான், ஆனால் அலாரம் செட்டிங் மட்டும் வேறு. அந்த ரிவெக்ஸோட டைப்பு தான் அந்த குக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், திரும்ப திரும்ப எல்லா 50 வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்காக. வாட்சு கட்டுறது மாட்டுறது, கிளாக்கு கட்டுறது மாட்டுறது, குவார்ட்ஸ் கிளாக் கட்டுறது மாட்டுறது எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஜெர்மன் இதில் அந்த டேபிள் டைப்பிஸ் மாதிரி 125 இயர்ஸ் ஓல்டு அது ஒன்று வந்துருக்குது. இது இந்த இப்போ வீடியோ வந்து ஒரு வாரம் ஆச்சு. இப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னால் உடனே போட முடியல, அதான் இன்னைக்கு ஃப்ரீயானோடனே இன்றைக்கி போட்டிருக்கேன். ஆனால் 50 வீடியோ அறியுது உள்ள நம்ம சேனலில், எல்லாத்தையும் பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், நான் அதை கைட் பண்ணுறேன். வாட்சஸ் எப்படி கட்டுறதுன்னு கற்றுக்கலாம், கிளாக்கை எப்படி கட்டுறது மாட்டுறது கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.